வணக்கம், திஸ் இஸ் ஆர் ஜே கிஷோர். இன்னைக்கு வந்து ஜோதிடம் தன்னை இகழ் அப்படின்னு சொல்றாரு பாரதியார். அதாவது அவர் சொல்ற வர மீனிங் என்னன்னா, ஜோசியத்தை நம்பாதேன்னு அவர் சொல்லல. அதாவது ஜோசியம், அதாவது இந்த ஜாதகம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, அது மாதிரி விஷயங்கள், ஜோசியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலியமா ஓகே அது வந்து மக்கள் மேல திணித்து அவருடைய மூட நம்பிக்கை வளர்க்கும் பழக்கத்தை தான் வந்து எதிர்க்கிறார் அவர். ஓகே, அதனால வந்து எல்லாத்தையுமே வந்து ஜோசியம் அப்படி அப்படிங்கிற விஷயத்தை நம்பி நம்ம மனிதர்கள் வந்து தன்னம்பிக்கை இழந்துடும், நம்ம எதுவுமே முயற்சியே பண்ணுறதில்லை. ஸோ அதனால ஜோசியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலியமா சொல்லப்படுகிற நம்பத்தகாத விஷயங்களை வந்து தயவுசெய்து விட்டுருங்க. அதாவது அதெல்லாம் வந்து எதுக்கு தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க, அதை நம்பி கடைசியில் உங்கள் லைஃப்பை வந்து கெடுத்துக்காதீங்க. தன்னுடைய நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டை சொல்கிறாரு. அதனால் ஜோசியங்கிற பேரில் வந்து யாரையும் வந்து ஏமாற்ற விடாதீங்க, அதையே நம்பி வந்து பொழுதை கழிக்காதீர்கள். அதை வந்து அதை வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வச்சுக்கலாம். அதில் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. உண்மையிலேயே வந்து நிறைய மத கோட்பாடுகள் வந்து சயின்டிஃபிக் பேஸ்டாகவே நிறைய இருக்குது இல்லையா, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதை நம்பி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பொய்யாக ஒரு பழப்புக்காக வந்து ஜனங்களை ஏமாற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஜனங்களை முட்டாளாகிறாங்க இல்லையா. அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும், ஜனங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அதனால் கண்டிப்பாக ஜோதிடம் அது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நல்ல விஷயங்களுக்காக இருக்கணுமே தவிர கெட்ட விஷயங்கள்ல போகக்கூடாது. ஸோ என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ஜோதிடம் ஏன் வந்து தவறான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அது ஏன் நம்ம வந்து இகழணும், அது ஏன் வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்பக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஜோதிடம் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்கல்ல, நான் சொல்கிறது வந்து இந்த பொய்யா சொல்கிற ஜோதிடம் இல்லை, அதை மட்டும் நல்லா மனசு வச்சிங்க. இந்த அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து சாலிடான எவிடன்ஸே கிடைக்காது. அது வந்து அது அப்படியே 100% நம்பிக்கையான விஷயமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கண்டிப்பாக இல்லை. ஸோ அதனால் அஸ்ட்ராலஜி வந்து ஐஸ் நோ சாலிட் எவிடன்ஸ், வாட் எவர் இட் சேஸ் அதுக்கு வந்து ப்ரூவ் கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ரெண்டாவது வந்து ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான ஒரே விஷயத்தை வந்து ஒவ்வொரு விதமாக நம்புறாங்க. அதாவது அந்த அஸ்ட்ராலஜி பார்த்தீங்கன்னா, சைனீஸ் அஸ்ட்ராலஜி, பர்மீஸ் அஸ்ட்ராலஜி, டிபெத்தின், அப்புறம் வந்து எலெக்ஷன், ஆர்வே, ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஒவ்வொருத்தருடைய மதங்களுக்கும் வந்து ஒரு அஸ்ட்ராலஜி பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா ஒரு காமன் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து அதை நம்ப முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜோசியம் சொல்கிறவங்க வந்து இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி சொல்கிறவங்க நமக்கு எது பிடிக்குமோ அதான் சொல்கிறாங்க இல்லையா. அதே மேக் யூ பிலீவ் வாட் யூ வாண்ட் டு பிலீவ். நம்ம என்ன சொல்கிறோம், அவன் வந்து நல்லது சொன்னால் மட்டுமே நம்ம நம்புகிறோம் ஓகேவா. அவரும் வந்து தவறான விஷயங்கள் தான் சொன்னாக்க, ஏதாவது சம்திங் வந்து ஒரு டஃப் டைம் உனக்கு இருக்குது, ஒரு கஷ்ட காலம் இருக்குது, வந்து முன்னாடி காலத்தில் வந்து நீ பண்ண தவறு அப்படிலாம் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து நம்பிக்கையே போயிடுது. ஸோ அதனால் உன்னை திருப்திப்படுத்துறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை முழுசாக நம்ம நம்ப முடியாது இல்லையா. கண்டிப்பாக அவங்க வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கஷ்டமான விஷயங்கள் நடக்குது, ஒரு டஃப் பீரியட் உங்களுக்கு வருதுன்னா அதை வந்து அவன் சொல்லிட்டாக்க நம்ம வந்து ஏன்டா நம்ம கேட்டோம் அப்படிங்கிற விஷயம் வந்துடும் இல்லையா. ஸோ அதனால் அஸ்ட்ராலஜி சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் தான் சொல்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நம்மகிட்ட. ஸோ அதனால் அதை நம்பக்கூடாதுண்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் காசு கொடுத்து வந்து அஸ்ட்ராலஜி சொல்லிடுறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரை பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு ஆள் வந்து ஒருத்தர் ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணோம், அது வந்து என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்துன்னு வச்சுக்க அவன் வந்து நல்ல விஷயமா சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதனால அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து காசு கொடுத்துட்டான்ப்பா அதனால சொல்கிறான்ப்பா அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அதனால அஸ்ட்ராலஜி அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் போயிடுச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு அஸ்ட்ராலஜருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வியூ இருக்குது. ஒரே விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி சொல்லுவார், அதே விஷயத்தை வந்து ஒரு கிராஸ் செக் பண்ணலாம், அதை வந்து செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலாம் அப்படின்னு பண்ணாக்கா அவருக்கு ஒரு வியூ இருக்கும். ஸோ எதிராக வந்து கரெக்டான வியூவே தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜாதகமே எடுத்துக்கலாம், நிறைய பேர் வந்து ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அது ஜாதகம் வந்து உண்மையான விஷயங்கள் தான், அதை வந்து நம்பிக்கையை பொறுத்தது. ஒரு ஜோசியர் வந்து ஒரு மாதிரி சொல்லுவார், அதே ஜோசியர் வந்து என்ன பண்ணுவார், வேற மாதிரி சொல்லுவார். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அஸ்ட்ராலஜருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வியூ இருக்கும்போது எது வந்து கரெக்டான வியூனே இன்ன வரைக்கும் வந்து தெரியவே இல்லை இல்லையா. கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி அந்த ஜோடியக் சயின்ஸ் சொல்லுவாங்க ஓகேவா, அந்த ஜோடியக் சயின்ஸ் எல்லாமே இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த விருச்சிக ராசியாக அப்படி தான் இருப்பாங்க, மேஷ ராசி அப்படி தான் இருப்பாங்க, சிம்மராசி அப்படி தான் இருப்பாங்கன்ட்டு. ஆனால் அது வந்து பிராண்டிங்கே பண்ண முடியல, ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலுடைய டேஸ்ட்டை பொறுத்தது. ஸோ அதனால் அதுவும் வந்து நம்புகிற மாதிரி இல்லைன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி ரீடிங் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அட் ஆல் த டைம்ஸ் வில் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் ஆக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னாடி படிச்சோம் வச்சிங்களேன், இது வந்து இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு
ஜோசியத்தில் வந்து நான் சொல்லிட்டாங்க இது வந்து இந்த மாதிரி நடக்க போகுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா என்ன ஒன்னா நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் நம்மளுடைய முயற்சி எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். நம்ம என்ன பண்ணாலும் ஜோசியத்தை சொல்லிட்டாங்க, நம்ம முன்னுக்கு வரமாட்டோம் சொல்லிட்டாங்க, நம்ம கெட்டதான் நடக்க போகுது சொல்லிட்டாங்க. இவங்க என்ன அது ஆல்ரெடி படிச்சதுனால இது மாதிரி நடக்க போகுதுன்ற ஒரு ஆல்ரெடி மைண்ட் செட் உள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அவங்கள முன்னேற்ற பாதையை வந்து நோக்கி போக மாட்டாங்க, ஆல்ரெடி மைண்ட் வந்து தடுத்து விட்டுரும். ஸோ அதனால ஜோசியத்தை சொல்லிட்டாங்க, ஸோ அதனால உனக்கு நல்லது நடக்காது, இதான் இப்படிதான் நடக்க போகுது முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டாக்கா அவன் வந்து அதை நோக்கியான பயணம் போகாது. இன்னொன்று அதை பற்றியே நினச்சிட்டு இருப்போம், ஐயோ இதாடப்போகுது. ஸோ அதனால முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் வந்துச்சுன்னா இட் பீன் ட்ரபிள். ஓகேவா, நிறைய பேர் வந்து பார்த்தாக்கா ஒரு சீரியோ டைப்பிக்காக வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அது மாதிரி ஒரு பேலன்ஸ்டாகவே இருக்காது. ஓகே, சம்டைம்ஸ் வந்து ஒரு பக்கம் அப்படியே ஜாஸ்தி இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக இருக்கும். ஸோ இட் லைக்ஸ் டு ஒரு சீரியோ டைப்பிங்காக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால ஒரு சென்சிட்டிவான விஷயங்களை வந்து பேசும்போது அந்த செல்ஃப் பேலன்சிங்கே அது எல்லாமே இருக்காகும். ஸோ அதனால அது வந்து நம்ப முடியல. ஸோ இன்னொன்று சொல்கிறாங்கன்னா அஸ்ட்ராலஜி இஸ் லைக் அன் அடிக்ஷன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான வெறித்தனமாக பண்ணுவாங்க. ஒரு பாலகத்தில் எழுந்துக்கும் போது நல்ல நேரம் பார்க்குறது, நல்ல நேரம் பார்க்குறது நல்லது தான், ஒருத்தருடைய கான்செப்ட் அது, ஒருத்தர பிலீஃப் அது. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வேகமாக போகிற லைஃப்பில் வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி எடுத்து ஜாதகம் பார்க்குறது, அஸ்ட்ராலஜி பிலீவ் பண்ணி என்னாவுன்னா அது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டு. ஓகே, ஸோ அதனால் அதையே நம்பி வந்து செல்ஃப் டிபெண்ட்டாக இல்லாமல் அஸ்ட்ராலஜி டிபெண்ட்டாக நிறைய பேர் மாறிடுவாங்க. ஸோ அதனால் அந்த பிலீஃப் வந்து ஒரு சில நேரங்களில் நல்லா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கல்யாணம் பண்ணுறோம், நல்ல விஷயங்களை பண்ணுறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், அப்போ வந்து நல்ல நேரம் பார்த்து பண்ணுறோம், அது ஒரு சயின்டிஃபிக்காக இருக்கலாம். என்ன ஒரு பிரச்சனைனா அஸ்ட்ராலஜியில் அதை வந்து சயின்டிஃபிக்கான விஷயங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம மக்கள் இல்லை. ஸோ அதனால் வந்து அது எதுக்கு நம்பணும், ஜாதகம் எதுக்கு பார்க்கணும், இது ராகுலா என்ன, யமனா என்ன, அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நமக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அது ஒரு வகையான கான்செப்ட் போயிட்டுருக்கு. ஆனால் அதிலே வந்து அடிக்ஷனாக ஆகிட்டு அது கேட்காம எதுவுமே பண்ண மாட்டேன் சொல்லி அது வந்து நம்ம பிலீஃபாக இருக்கலாம். ஆனால் நம்ம பிலீஃப் வந்து அஸ்ட்ராலஜி பிலீஃப் அடுத்தவங்களுடைய வளர்ச்சியும் கெடுக்கும் போது அஸ்ட்ராலஜி இல் பி பிகம் அ வெரி பிக் ப்ராப்ளம். ஓகேங்களா, அப்புறம் நம்மளுடைய ஸ்டாருங்கெலாம் இப்படி தான் இருக்கும். நமக்கு இந்த ஸ்டார் இருக்குது, மகர நட்சத்திரம் நான், நீ வந்து இந்த ஸ்டார், அந்த ஸ்டாருக்கு இருக்கிற மக்கள்லாம் வந்து இப்படி தான் இருப்பாங்க. உன்னோட வளர்ச்சி இப்படி தான் இருக்கும். உனக்கு வந்து நாளைக்கு வந்து நல்ல நேரம் கிடையாது, இந்த நேரம் நல்ல நாள் கிடையாது, இந்த இந்த பீரியட் ஃபுல்லாக இந்த வருஷம் ஃபுல்லாக உனக்கு இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய நம்பிக்கையை வந்து குறைச்சி மதிப்பிடுற மாதிரியான ஒரு அஸ்ட்ராலஜி வந்துடுது. இந்த ஸ்டார்காரங்களாம் அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பிலீஃப் வந்து அதை கொடுத்துடுறாங்க. அதனால் என்ன பண்ணாவது அந்த பிலீஃப்னால நம்மளே பிலீஃப் வந்து பாழாக போயிடுது இல்லையா, கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டார் இப்படி தான் இருப்பாங்க, இந்த ராசி இப்படி தான் இருப்பாங்க சொல்கிறதுலாம் வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனான விஷயங்கள். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஓகேவா, இந்த லைஃப்பில் வந்து இருக்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய லைஃபோடைய எஃபர்ட். ஸோ அது வந்து அஸ்ட்ராலஜிக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது இல்லையா, கண்டிப்பாக அதாவது அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது கடவுள் நம்பிக்கை, இந்த மாதிரியான நம்பிக்கைகள் அதுக்கு வந்தது மனுஷங்கள் கெட்ட விஷயங்களுக்கு போகக்கூடாது அதுக்காக வந்தது. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்ற தாழ்வுகள் எல்லாமே வந்து நமக்கு பண்ணுற நல்லது கெட்டதாமே வந்து எல்லாம் நேரம், இது வந்து நம்முடைய ராசி நேரம், நம்முடைய சார் இது மாதிரி அந்த மாதிரியான ஒரு பிலீஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே வந்து இது பேஸ்ட் ஆன் அஸ்ட்ராலஜினு அது கண்டிப்பாக நம்மளுடைய தீர்த்தும் நன்மையும் அடிக்கடி சொல்லிருக்கேன். பிறர் தர வரா, நம்ம என்ன பண்றோமோ அதை பொறுத்து தான் வந்து லைஃப் இருப்பது. அஸ்ட்ராலஜிக்கும் அதுக்கு என்ன சம்மந்தமே கிடையாது இல்லையா, கண்டிப்பாக. ஸோ அதனால மக்களே தயவுசெய்து இந்த ஜோசியம் அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய பேர் வந்து மக்களுடைய அந்த நம்பிக்கைகளை அதை வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணி ஃபால்ஸாக யூஸ் பண்ணி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் நல்லது நல்லவங்க இருக்காங்க, உண்மையிலே அது சர்வீஸாக பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஷோக்காக, ஒரு வந்து மற்றவங்களை நம்பணுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து இது மாதிரி ஒன்று தவறான விஷயங்களுக்கு கொண்டு போகிறாங்க. நம்முடைய நம்பிக்கையை வந்து மூட நம்பிக்கையை மாற்றி நம்மளுடைய வளர்ச்சியை வந்து கெடுத்துட்டு இந்த பேரில் அஸ்ட்ராலஜின்ற பேரில் வந்து நம்முடைய குரோத்தை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க. இந்த நேரத்தை பண்ணால் தான் நல்லா நடக்கும், வந்து அந்த நேரத்தை பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த சார் உனக்கு நல்ல நல்ல நாள் இல்லை, இந்த சார் உனக்கு நல்லது இல்லை, அந்த மாதிரி வந்து ஒரு நம்முடைய எஃபர்ட்ல வந்து ஸ்பாயில் ஆகுது. ஸோ அதனால நல்லது நினைக்கிறவங்களுக்கு எப்பவுமே நல்ல நேரம், எப்பவுமே நல்ல நேரம் தான். ஓகேவா, நல்ல நேரம் நமக்கு எப்பவுமே நல்ல நேரம் தான். ஸோ உலகத்தை வந்து நம்ம நல்லது பண்ணணும்னு நினைக்கும் போது எல்லா நேரமே கடவுள் வந்து கண்டிப்பாக நல்லதான் பண்ணுவார். கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கண்டிப்பாக உண்மை, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அவருடைய பேரை சொல்லியோ இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி பேரை சொல்லியே தயவு செய்து நம்மளே வந்து முஸ்டாலாக்குற விஷயங்களை தயவு செய்து அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய நேரம் வந்து, ஏன்னா சயின்ஸ் வந்து பயங்கரம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஓகேவா,
எல்லாமே ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பாக இருக்குமே தவிர, ஒரு சின்ன காஷனாக இருக்குமே தவிர, அதுவே லைஃப் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ COVID-19 வந்து என்ன அதுக்குன்னா அஸ்ட்ராலஜி என்ன பண்ண முடியும், அது மாதிரி நம்ம அது மாதிரி தவறான வாதங்கள்லாம் போகுது. ஸோ அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே வந்து நம்ம மனசை பொறுத்து தான், நம்ம நம்பிக்கையை பொறுத்தது தான். ஸோ எல்லாமே வந்து எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். இந்த மாதிரி தவறான தகவல்கள் தவறான விஷயங்களை சொல்லவங்கள நம்ம தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை அவாய்ட் பண்ணணும். எல்லாமே கடவுள் கையில் விட்டுருங்க. ஸோ நேர்மையாக இருங்க, பொய் சொல்லாதீங்க, அடுத்தவங்க மேலே பொறாமப்படாதீங்க. ஒவ்வொரு நேரமும் நல்ல நேரம் தான் இல்லையா? கண்டிப்பாக அதை நோக்கி பயணம் வந்து போகட்டும். வாழ்க பாரதி. ஜோதிடம் தன்னை ஈகை பற்றி பேசியிருக்கோம். கண்டிப்பாக ஜோசியம் வந்து எப்பவுமே நல்லது தான், அதை வந்து நல்லதாக பயன்படுத்தினா நல்லது தான். நன்றி.